டேய், ஏண்டா டல்லா இருக்க? மூஞ்சி அப்படி வச்சுக்காதடா, பார்க்க முடியல. சந்தோஷ், ஜஸ்ட் லிசன் டு மீ. உனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா என்ன அவனுக்கு என்ன வேணும்னு? நிஜமாவே உங்களுக்கு தெரியுமா? தெரியாம தான் இவ்வளவு நாள் வளர்த்திருக்கான அவனை. ஆமா. என்னடி வேண்டாம், அப்புறம் நான் திட்டிடப்போறேன். அந்த பொண்ணை பத்தி நீங்க பேசுறீங்க, முதல்ல இவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பசங்க வீட்ல இருக்கிற மாதிரியே வெளியில இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது, இருக்க மாட்டாங்க. அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ். நான் உன் ஃபியூச்சர் பத்தி பேசுறேன், என் மகன் ஃபியூச்சர் பத்தி பேசுறேன். தப்பு செஞ்சதெல்லாம் நீங்க, இவனை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் மா. என்னடா நான் தப்பு பண்றேன்னு சொல்றேன் நீ எதுக்கு? அம்மா ப்ளீஸ், நான் தான் தப்பு பண்ணேன். நாளை நடக்குதுங்க. இந்த வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கிறது தப்பா? ஒரு தகப்பனா என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் தலைச்சிட்டு இருக்கா தப்பா? ஆளாளுக்கு மூஞ்ச தூக்கிட்டு நிக்கிறீங்க, என்ன தப்பு பண்ணிட்ட நானு? நீ சொல்லுடி, ஏடி தப்பு பண்ண நானு? என்ன தப்பு பண்ண சொல்லு. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. போதும்பா, சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்காக பண்ணதெல்லாம் போதும், நான் இழந்ததெல்லாம் போதும், இனிமே வேணாம் ப்ளீஸ். அப்படி என்னடா இழந்த? சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டப்பா உங்களால. நான் நினைச்சது கிடைக்காதப்ப இருக்கிற வேதனை மட்டும் நடந்துக்க முடியாம நரகம் பாது, நரகம் கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, யார் மேல கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு தெரியாம ஒரு நாள் அம்மா கூட கத்திட்டது. இல்லன்னா அம்மா என்கிட்ட பேசுறதே விட்டுட்டாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு அம்மாக்கே தெரியாதப்ப பொண்ணுக்கு எப்படிப்பா தெரியும்? போயிட்டான், லவ்வே இல்ல, சந்தோஷம் எனக்கு சரியான இல்லைன்னு போயிட்டான். என் சந்தோஷத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாப்பா. இவ்வளவு நாள் நான் சந்தோஷமா இல்லப்பா, சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணேன், இனிமே கூட அப்படிதான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பா, எனக்கு பிடிக்காதது கொடுத்துட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கப்பா ப்ளீஸ்.